ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தவர் வலிப்பு ஏற்பட்டு ஆட்டோவிற்கு வெளியே கீழே விழுந்து பலத்த காயமடைந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காந்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் தேவேந்திரன் வயது 39. இவர் 10 வருடங்களாக காந்தூர் ஊராட்சியில் தண்ணீர் திறக்கும் வேலை செய்து வருகிறார். இவருக்கு அடிக்கடி வலிப்பு வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று ஆட்டோவில் ஏறி மதுரமங்கலம் கிராமத்தில் உள்ள கனரா வங்கிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது தேவேந்திரனுக்கு ஆட்டோவில் வலிப்பு வந்துள்ளது. எதிர்பாராத விதமாக ஆட்டோவிற்கு வெளியே கீழே விழுந்துள்ளார். கீழே விழுந்ததில் தேவேந்திரனுக்கு கால் மற்றும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனே 108 ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சந்த வேலூரில் உள்ள அவசர சிகிச்சை மையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். அங்கு சிகிச்சை அளித்த சில மணி நேரங்களில் சிகிச்சை பலனின்றி தேவேந்திரன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சுங்குவார் சத்திரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தேவேந்திரனின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆகாஷ் பச்சையப்பன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.